வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கனிமங்களை கொள்ளையடிப்பதற்கு கார்ப்பரேட்டுகள் செய்த முயற்சிகளுக்கெல்லாம் அவர் மிகுந்த தடையாக இருந்திருக்கிறார். யாராவது ஒருவரை கைது செய்ய வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும் என்றால் அவர் நக்சல் இயக்கத்தோடு, தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் இயக்கத்தோடு தொடர்புடையவராக இருக்கிறார் என்று ஒரு குற்றம் சாட்டிவிட்டு அவரை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்பதற்கான என்னுடைய நிலைப்பாடுகளுக்காகவே நான் வேட்டையாடப்படுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் நடந்திருக்கிறது. சித்வான பார்ட்னர்களுடைய அந்த ஆட்சி குறித்த வரலாற்று பிரகடனையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி இல்லாத மகாராஷ்டிரம் என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். அதுதான் அந்த எல்கர் பரிஷத்தினுடைய முழக்கமாக இருக்கு. இந்த போராட்டத்திலே யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ, முன்னின்றார்களோ, இவர்கள் எல்லோரையுமே குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு வேலையை போலீஸ்காரர்கள் ஏவி பாரதிய ஜனதா மேற்கொண்டு இவ்வாறாக ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விடுவது, உயிர் சேதம் உட்பட எல்லாவற்றையும் நிகழ்த்தியவர்கள் யாருன்னு என்று பார்த்தால் இந்த சித்வான பார்ட்னர்களுடைய சாதி சங்கமும் அவர்களுக்கு துணையாக அங்கிருந்த ஒரு சங் பரிவார அமைப்பும் தான் இதற்கு துணையாக இருக்கு. அதை போலவே இப்போதைய பிரதமர் நரேந்திர மோடியை கொள்வதற்கும் இவர்கள் சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். இவர்கள் மீது சுமத்திய அந்த குற்றச்சாட்டுகளினுடைய நம்பகத்தன்மையே பொய்த்து போன நிலையில் அந்த பொய் குற்றச்சாட்டுகளின் பேரில் வணக்கம் நண்பர்களே. இப்ப ரீசெண்டா ஸ்டான் சுவாமி அப்படிங்கிற ஒரு சமூக செயற்பாட்டல் அவர் வந்து ஊப்பாவில் சட்டத்துல கைது செய்யப்பட்டு நேற்று வந்து அவருடைய இறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் வந்து அதற்கு எதிரான பதிவுகள் இருந்தாங்க. தொடர்ந்து இதுக்கு வந்து பாஜக அரசு பொறுப்பேற்க வேண்டும், அவர்கள் தான் இதுக்கான பதிலே சொல்ல வேண்டும் அப்படின்னு நிறைய சமூக சோசியல் மீடியால பகிர்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஸ்டான் சுவாமி என்பவர் யார், அவர் ஊப்பாவில் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதை பற்றி நம்முடன் பேசுவதற்காக இணைந்திருப்பவர் தாமு இயேசாவினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் ஆதவன் ஜெட்சினி அவர்கள். தோழர் வணக்கம். தோழர், இப்போ இந்த ஸ்டான் சுவாமி அப்படிங்கிற சமூக செயற்பாட்டாளர் வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு நேற்று வந்து இறந்திருக்காரு. ஸோ ஸ்டான் சுவாமி என்பவர் யார், அவருடைய பின்னணி என்ன, எதற்காக இந்த ஊப்பா, ஏன்னா ஊப்பா சட்டம்ங்கிறது தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் நம்ம பார்த்துருக்கோம். இவர் மீது சட்டம் பாய்ஞ்சிருக்குனாக்கா எதனால் இந்த சட்டம் அவர் பாய்ந்து வைத்துள்ளது? முதலில் ஸ்டான் சுவாமி அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர், திருச்சி பகுதியை சேர்ந்தவர். அவர் இந்த ஜெசுட் பாதிரியார் என்று சொல்லக்கூடிய பொறுப்பிலிருந்து அதற்காக அவருடைய ஒரு வாழ்நாள் லட்சியமாக மக்களிடம் இறைப்பணி ஆற்றுவது என்கிற நிலையிலிருந்து சமூக பணி ஆற்றுவராக அவர் தன்னை மாற்றியமைத்து கொண்டவர். ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் மத்தியிலே அவர்களுடைய நிலம் சார்ந்த உரிமை, அவர்களுடைய வனம் சார்ந்த உரிமை, தொழிலாளர்களாக அவருக்கு கிடைக்கக்கூடிய உரிமை போன்றவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்காகவும் அதற்கு எதிரான அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் போராடி கொண்டிருந்த ஒரு மிக முக்கியமான மனித உரிமை செயற்பாட்டாளர். பழங்குடி மக்களினுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக களத்திலே நின்றவர். பழங்குடி மக்கள் மட்டுமல்ல, தலித்துகள், பெண்கள் இவர்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் அவர் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தவர். இந்த வனச்சட்டங்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், அது வனச்சட்டங்களை பாதுகாப்பதென்றால் வனத்தின் மக்களாகிய பழங்குடிகளை வெளியேற்றிவிட்டு பாதுகாப்பதல்ல, அந்த மக்களோடு அவர்கள் வாழ்க்கை எதோடு பிணைக்கப்பட்டிருந்ததோ அதற்குள்ளாக அவர்களை எப்படி பாதுகாப்பது என்பது பற்றிய மிக கவனமான ஒரு சூழலியல் செயல்பாட்டாளர் கூட அவர். அதன் காரணமாகவே இந்த வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கனிமங்களை கொள்ளையடிப்பதற்கு அல்லது வனத்தினுடைய செல்வங்களை கொள்ளையடிப்பதற்கு கார்ப்பரேட்டுகள் செய்த முயற்சிகளுக்கெல்லாம் அவர் மிகுந்த தடையாக இருந்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, பொதுவாகவே பழங்குடி மக்கள் தங்களுடைய வாழ்நிலத்தை பாதுகாத்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக எதிர் நடவடிக்கைகளை மேற்கொள்கிற போது அவர்களையெல்லாம் நக்சலைட்டுகள் என்று முத்திரை குத்தி ஆயிரக்கணக்கானவர்களை சிறைப்படுத்தி வைத்திருப்பது, விசாரணையே இல்லாமல் அவர்கள் பல்லாண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர் பொது சமூகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வரக்கூடியவராக இருந்தார். அவர் கைது செய்யப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்பாக கூட இவ்வாறு கேட்பாரற்று சிறையிலே விசாரணை இல்லாமல் நக்சலைட்டுகள் என்கிற பெயரில், நக்சலைட்டுகள் என்று சொன்னால் கைது செய்து உள்ளடலாமா என்கிற ஒரு கேள்வி தனியாக இருக்கிறது. ஏனென்றால் இப்போது ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றால் அதற்காக பல்வேறு விதமான புதிய முத்திரைகளை இந்த ஒன்றிய ஆட்சியாளர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்.
அது அர்பன் நக்சல் தொடங்கி லிட்ரரி நக்சல் வரைக்குமாக பல்வேறு புதிய சொல்லாக்கங்களை அவர்கள் புழக்கத்திலே விட்டிருக்கிறார்கள். அப்படி புழக்கத்திலே விடுகிற ஒரு சொல்லாக இந்த நக்சல் என்கிற ஒரு சொல்லை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். யாராவது ஒருவரை கைது செய்ய வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும் என்றால் அவர் நக்சல் இயக்கத்தோடு, தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் இயக்கத்தோடு தொடர்புடையவராக இருக்கிறார் என்று ஒரு குற்றம் சாட்டிவிட்டு அவரை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்பதற்கான ஒரு பொது ஒப்புதலை பெறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆட்சியாளர்கள் துணிந்திருக்கிறார்கள். இதிலே காவல்துறையினர், புலனாய்வுத்துறையினர் போன்றவருடைய பங்கும் இதிலே இருக்கிறது. இதற்கு அப்பால் இவ்வாறு கைது செய்யப்பட்டு விசாரணையின்றி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்களுடைய வாழக்கூடிய உரிமை சம்பந்தமாக அவர் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த வகையிலே அவர் ஒரு பொதுநல வழக்கை கூட தொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக அவர் கைது செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அறிவித்திருந்தார். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் இந்த உஃபா சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டது பின்னாடி கூட அவர் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்த உஃபா சட்டத்தினுடைய ஒரு பிரிவு, ஒரு உட்பிரிவு என்பது இவர்கள் இந்த உஃபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு பிணை வழங்குவதை மறுக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவாக இருக்கிறது. அந்த பிரிவு என்பது அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உயிர் வாழும் உரிமையையும் சுதந்திரமாக நடமாடக்கூடிய உரிமையையும் ஒரு கைதி என்கிற அளவிலேயே கூட அவருக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளையும் மறுப்பதாக இருக்கிறது என்று ஒரு பொதுநல வழக்கை தொடுப்பதற்கு அவர் வந்து தயாராகிறார். ஆகவே அவரை பொறுத்த வரைக்கும் அவரே சொல்வதைப் போல ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார், இந்த அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய பல்வேறு விதமான மக்கள் விரோத சட்டங்களை எதிர்க்கக்கூடியவனாகவும் விமர்சிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்ற காரணத்தினால் என்னை அமைதிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். என்னுடைய நிலைப்பாடுகளுக்காகவே நான் வேட்டையாடப்படுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் நடந்திருக்கிறது. முதலாவதாக ஒன்று, இப்போது நாம் பேச வேண்டியது அவர் ஏன் இந்த உஃபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் என்று. அந்த உஃபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது ஏன் என்பதை பற்றி பேசுவதாக இருந்தால் அது நாம் பீமா கோரேகான் வழக்கிற்கு செல்ல வேண்டும். இப்போது BK-16 என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் அல்லது சிறை கைதிகள் அவர்கள் தான் இந்த பீமா கோரேகான். 16 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் BK-16 என்று அழைக்கப்படுகிறார்கள். அதிலே இப்போது ஒருவர் இறந்து விட்டார், ஸ்ரேன்சாமி இறந்து விட்டார். வரவர ராவ் ஒரு 6 மாதம் பிணையிலே வெளியிலே இருக்கிறார், மருத்துவ பிணையிலே இருக்கின்றார் மருத்துவ காரணங்களுக்காக. மீதி 14 பேர் இன்னும் சிறையில் இருக்கிறார்கள். இவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்றால், பீமா கோரேகான் என்பது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு பல்வேறு விதமான விவாதங்களுக்கு உட்பட்ட விஷயம்தான். பீமா கோரேகான் என்கிற புனே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பீமா நதிக்கரை, அந்த நதிக்கரையிலே ஆங்கிலேயர்களுக்கும் மராத்திய அன்றைக்கு இருந்த மராட்டியத்தை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் அவர்கள் அவ்வாறு ஆண்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் அங்கு ஒரு மராத்தாவார், 3வது மராத்தாவார் என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. அதிலே தான் கடைசியாக ஆங்கிலேயர்கள் மராட்டிய பகுதியையும் இந்தியாவோடு, அவர்களுடைய இந்தியாவோடு இணைக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், மகாராஷ்டிரத்தை ஆண்டு கொண்டிருந்த அன்றைக்கு ஆட்சியாளர்கள் பேஷ்வாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சித்பவன பார்ப்பனர்கள், இந்த சித்பவன பார்ப்பனர்கள் தான் அன்றைக்கு இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இந்த சித்பவன பார்ப்பனர்களுடைய ஆட்சி என்பது மிக கடுமையான சாதிய ஒடுக்குமுறைகள் இருந்த ஒரு காலகட்டமாக வரலாற்றாளர்களால் அவதானிக்கப்படுகிறது. குறிப்பாக மகர்கள், மாங்குகள் போன்ற இந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தீட்டுக்குரியவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டு அவர்கள் நடமாடுவதற்கான கட்டுப்பாடுகள், பொது இடங்களிலே புழங்குவதற்கான கட்டுப்பாடுகள் என்று ஏராளமான கட்டுப்பாடுகள் அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருந்தன. மனிதத்தன்மையற்ற வகையிலே அவர்கள் மீது ஒடுக்குமுறைகள் கட்டவிழ்த்தப்பட்டிருந்தன. இந்த மகர்கள் ஏற்கனவே சிவாஜி காலத்திலிருந்தே அவர்கள் இராணுவ பணியிலே ஈடுபட்டிருந்தவர்கள். இந்த பேஷ்வாக்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மகர்களுடைய படை என்பது கலைக்கப்படுகிறது. ஏற்கனவே இராணுவ பணியில் இருந்தவர்கள் மேற்கொண்டு பணியை தொடர முடியாத மாதிரியான நெருக்கடிகள் உருவாக்கப்படுகின்றன. புதிதாக ஆள் எடுப்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் மகர்களை கொண்டு ஒரு புதிய உள்ளூர் படையை திரட்டுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அப்போது கூட இந்த மகர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த பேஷ்வாக்களை சந்தித்து, அந்த அரசனை சந்தித்து கேட்கிறார், நாங்கள் இராணுவ பணியில் இருந்தவர்கள், சிவாஜியினுடைய காலத்திலிருந்து
இராணுவ பணியில் இருந்தவர்கள் எங்களை நீங்கள் மீண்டும் இராணுவ பணிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், எங்களை நீக்கியது ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் அவ்வாறு எங்களை பணி படையிலே சேர்த்து கொள்ளவில்லை என்றால் வேறு வழியில்லை, நாங்கள் பிரிட்டிஷ்காரர்கள் திரட்டக்கூடிய படையணியிலே போய் நாங்கள் சேர வேண்டிய நிர்பந்தம் உருவாகிறது என்று அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அவ்வாறான பேச்சுவார்த்தையிலே அந்த பேஷ்வாக்களுடைய அரசன் ஒத்துக்கொள்ளாத நிலையில் இவர்கள் எதிர் முகாமுக்கு செல்கிறார்கள். அவ்வாறு எதிர் முகாமுக்கு சென்ற சூழ்நிலையில் இந்த பீமா கோரேகானில் ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே பேஷ்வாக்களுக்கும் பிரிட்டிஷ் படைக்குமான அந்த யுத்தம் என்பது ஏதோ ஒரு வகையில் பார்த்தால் பேஷ்வாக்களுக்கும் அவர்களால் சாதி ரீதியாக மிக கடுமையாக ஒடுக்கப்பட்ட மகர்களுக்கும் இடையிலான ஒரு சண்டையாக அது மாறுகிறது. அவ்வாறான நிலையில் அந்த பேஷ்வாக்களுடைய படை வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த வெற்றியானது பேஷ்வாக்கள் மீது மகர்கள் அடைந்த வெற்றி என்று கொண்டாடப்படுகிறது. இது 1818 ஜனவரி 1 ஜனவரி 18 1818 ஜனவரி 1 என்ற அந்த காலகட்டத்திலே நடந்த ஒன்று. அது பிற்பாடு அதற்கான நினைவு ஸ்தூபி எழுப்புகிற போது அந்த நினைவு ஸ்தூபியிலே இந்த யுத்தத்தில் போராடி உயிர் நீத்தவர்கள், அதிகமான காயமடைந்தவர்கள், இவர்களை பற்றி எல்லாம் ஒரு அந்த நினைவு ஸ்தூபியிலே பெயர் பொறிக்கப்படுகிறது. அதிலே பெரும்பாலானவர்கள் மகர் சாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த இடத்திற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சென்றபோது அந்த நினைவு ஸ்தூபியில் இருக்கக்கூடிய பெயர்களை எல்லாம் பார்த்துவிட்டு நாம் சாதாரண இந்த சாதி வெறியர்களுடைய ஒடுக்குமுறையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் இன்றைக்கு வீரமற்றவர்களாக இருக்கிறோம், ஆனால் இந்த பலம் பொருந்திய பேஷ்வா படையவே ஒரு மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்த ஆயிரக்கணக்கான பேஷ்வா படையினரை மிக 100 எண்ணிக்கையில் இருந்த மகர்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். இராணுவ பலம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நாம் ஒரு போர்த்திறல் வாய்ந்த இனத்தவர் என்றெல்லாம் அம்பேத்கர் அங்கே சென்றபோது அந்த நினைவு தூணில் இருக்கக்கூடிய பெயர்களை படித்து விட்டு அவர் சொல்லுகிறார். நாம் ஒரு வீர பொருந்திய சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் அவர் அங்கே உரையாற்றுவதை பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே அம்பேத்கர் அங்கே சென்று வந்த பிறகு அந்த பீமா கோரேகான் என்கிற அந்த இடம், அந்த வழிபாட்டு தலம், அங்கே இருக்கக்கூடிய சமாதிகள் இவையெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வணக்கத்திற்குரிய இடங்களாக மாறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1 அன்றைக்கு மாநிலம் முழுவதும் மட்டுமல்ல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த இடத்திற்கு சென்று தாங்கள் வரலாற்றிலே வெற்றி கொண்ட ஒரு சம்பவம் என்கிற அடிப்படையில் அந்த போரிலே ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். 1818 நடந்த அந்த போரினுடைய 200th ஆண்டு நினைவு நாள் என்பது 2018 ஜனவரி 1 வருகிறது. இந்த 2018 ஜனவரி 1 வரக்கூடிய அந்த 200th நாளை எப்படி கொண்டாடுவது என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அதற்காக அவர்கள் பெரிய அளவில் ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இந்த நேரத்தில் 2 நீதிபதிகள், பிபி சவந்த் என்கிற ஒரு நீதிபதியும் கொல்சா பட்டேல் என்கிற ஒரு நீதிபதி, இவர்கள் இருவருமே நீதித்துறை சார்ந்த அவருடைய பணிகளுக்காக மிக கௌரவமான மதிப்பை பெற்றிருக்கக்கூடியவர்கள். இவர்கள் இருவரும் முன்னின்று எல்கர் பரிஷத் என்கிற ஒரு மாநாட்டை நான் கூட்டுகிறார்கள். அந்த எல்கர் பரிஷத் என்கிற அந்த எல்கர் பரிஷத் என்றால் உறக்க பேசுவது. இந்த உறக்க பேசுவது என்கிற அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 250 மேற்பட்ட அமைப்புகள் இந்த 2 நீதிபதிகளுடைய அறைகோளை ஏற்றுக்கொண்டு 250 மேற்பட்ட அமைப்புகள் சேர்ந்து இந்த எல்கர் பரிஷத் என்கிற ஒரு மாநாட்டை பெரிய மக்கள் திரளைக்கு வந்து கூட்டுகிறார்கள். அந்த திரளினுடைய மிக முக்கியமான முழக்கமாக என்ன வருகிறது என்றால் பாரதிய ஜனதா இல்லாத மகாராஷ்டிரம் என்கிற ஒரு கோரிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அன்றைக்கு இருந்த ஆட்சி, தேவேந்திர பட்னாவிஸுடைய ஆட்சி என்பது நீங்கள் பார்த்தால் மக்கள் தொகையில் மிக மிக மீச்சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன ஆட்சியை அங்கு வந்து தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலே ஒரு பார்ப்பனர் தலைமையிலே அங்கு உருவாக்கப்பட்டதை அந்த மாநில மக்கள் அதை தங்களுக்கு ஒரு அவமானமாகவே கருதுகிறார்கள். மீண்டும் ஒரு பார்ப்பன ஆட்சியை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சிப்பதாக கருதுகிறார்கள். அவர்கள் சித்வான பார்ப்பனர்களுடைய அந்த ஆட்சி குறித்த வரலாற்று பிரகடனையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி இல்லாத மகாராஷ்டிரம் என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார்கள். அதுதான் அந்த எல்கர் பரிஷத்தினுடைய முழக்கமாக இருக்கிறது. அந்த எல்கர் பரிஷத்தினுடைய
சில அந்த அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அடுத்து கொஞ்ச நாட்களிலேயே தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழலும் இருந்ததை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்த பல்வேறு சமூக குழுக்கள், மராத்தாஸ் என்று சொல்லக்கூடிய பிரிவினர் எல்லாம் மிக கடுமையான ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையில் அந்த கட்சியினுடைய கொள்கைகள் காரணமாக, அவர்களுடைய ஆட்சியினுடைய தவறான செயல்பாடுகள் காரணமாக ஒரு எதிர்நிலைக்கு திரும்பி இருந்த நேரத்தில் இந்த முழக்கம் ஒரு மிகப்பெரிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த முழக்கமாக கருதப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த எல்கர் பரிஷத்திலே கலந்து கொண்டவர்கள் முழுக்க முழுக்க இந்த நீதிபதிகள் இருவருடைய அறைகோளின் பேரில் தான் அவர்களுடைய செலவு தான், அவர்கள் தான் இதற்கு தேவையான எல்லா செலவுகளையும் செய்கிறார்கள். ஏன் இந்த செலவு செய்கிறத பற்றி நான் முக்கியமாக குறிப்பிட்றேன்னா, இந்த மாநாட்டை நடத்துவதற்கான செலவுக்காக தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் இயக்கத்திடமிருந்து பணம் வாங்கினார்கள் என்பதும் ஒரு குற்றச்சாட்டு. இந்த மாநாட்டை நடத்தினது அந்த இரண்டு நீதிபதிகள் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாநாட்டுக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து மறுநாள் காலையில் பீமா கோரேகான் சென்று வீரவணக்கம் செலுத்துவதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வருகிறார்கள். அவ்வாறு திரண்டு வந்த அந்த மக்களை வரக்கூடிய வழி எங்கும் மறித்து தாக்குகிற வேலையை இந்த சித்பவன பார்ப்பனர்களுடைய ஒரு சாதி சங்க அமைப்பு நடத்துகிறது. அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் வழிநடுக இவர்கள் வரக்கூடிய வாகனங்களை தடுக்கிறார்கள், பலரை கல்லால் அடித்து காயம் ஏற்படுத்துகிறார்கள், அவர்களுடைய வாகனங்களை எரிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது. டிசம்பர் 31 மாலை தொடங்கி மறுநாள் முழுக்க இது போன்றே நடக்கிறது. ஜனவரி 1 இந்த வீரவணக்கம் செலுத்திவிட்டு பீமா கோரேகானிலிருந்து திரும்பி வரக்கூடியவர்களும் தாக்கப்படுகிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பின்னே சித்பவன பார்ப்பனர்களுடைய சாதி அமைப்பு இருக்கிறது. அதிலே அந்த பிடே என்கிற ஒருவர் அதிலே இருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்துதான் அந்த கலவரத்தை மக்கள் இந்த வீரவணக்கம் செலுத்த வந்த மக்கள் மீது நடத்துகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்குகிறது. அங்கு அந்த மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்குகிறது. ஒரு அமைதியாக ஒரு மாநாட்டிலே பங்கெடுத்து விட்டு வீரவணக்கம் செலுத்துவதற்கு சென்று திரும்பிய மக்கள் மீது இப்படியான தாக்குதலை தொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மிகப்பெரிய ஒரு கண்டனம் கிளம்புகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அம்பேத்கருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் ஒரு அறைகோள் கொடுக்கிறார். அந்த மராட்டா பாரத் பந்த் என்று அறைகோள் கொடுக்கிறார்கள். அது இந்தியா முழுவதும் நடந்த பரவலாக நடக்கவில்லை என்றாலும் கூட மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரையிலும் மிக உக்கிரமான ஒரு பங்கெடுப்போடு அந்த போராட்டம் நடந்திருக்கிறது. இந்த போராட்டத்திலே யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ, முன்னின்றார்களோ, இவர்கள் எல்லோரையுமே குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு வேலையை போலீஸ்காரர்கள் ஏவி பாரதிய ஜனதா மேற்கொண்டது. பலரும் கைது செய்யப்பட்டார்கள். இந்த ஒருவர் அதில் இறந்து போகிறார். அவர்கள் நடத்திய அந்த தாக்குதலில் ஒரு தலித் இளைஞர் இறந்து போகிறார். அந்த இறந்து போனவர் உடைய தங்கை அது ஒரு நேரடி சாட்சியமாக இருந்திருக்கிறார். அவர் பிற்பாடு அவரும் ஒரு சந்தேகக்கிடமான முறையில் இறந்து போகிறார். இவ்வாறாக ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விடுவது, உயிர் சேதம் உட்பட எல்லாவற்றையும் நிகழ்த்தியவர்கள் யாருன்னு என்று பார்த்தால் இந்த சித்பவன பார்ப்பவர்களுடைய சாதி சங்கமும் அவர்களுக்கு துணையாக அங்கிருந்த ஒரு சங் பரிவார அமைப்பும் தான் இதற்கு துணையாக இருந்திருக்கிறது. நியாயமாக பார்த்தால் இந்த கலவரத்தை அல்லது வன்முறையை நடத்திய அவர்கள் தான் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் தான் உஃபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அது நியாயமா இல்லையான்றதை தாண்டி ஒரு சட்டமன்ற அடிப்படையில் நியாயமா பார்த்தா இவங்க அவங்கள தான் கைது பண்ணியிருக்கணும். ஆனால் கைது செய்யப்பட்டது யார் என்றால், கொஞ்ச நாள் கழித்து இந்த பீமா கோரேகான் வீரவணக்கத்திற்காக ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டியதையும் இந்த எல்கர் பரிஷத்து விழாவை நடத்துவதற்கும் இவர்கள் தான் பின்னணியில் இருந்து வேலை செய்தார்கள், இவர்களுடைய தூண்டுதலில் தான் இது நடந்தது என்று புனே போலீஸார் ஒரு பெரிய சதி திட்டம் நடந்ததாக, அந்த சதி திட்டத்தினுடைய தொடர்ச்சியில் தான் இந்த வன்முறையெல்லாம் நடந்ததாக ஒரு பெரிய புகாரோடு வெளியே வருகிறார். அவர் வருவதற்கு மிக முக்கியமாக எடுத்துக்கொண்ட ஒரு கருவி என்னன்னு சொல்லி சொன்னால், இதில் ரோனா வில்சன் என்கிற ஒருவர் அவருடைய லேப்டாப் வந்து கைப்பற்றப்படுகிறது போலீஸாரால். அந்த லேப்டாப்பில் சில மின்னஞ்சல்கள் இருக்குது. அந்த மின்னஞ்சல்கள் அதில் அந்த மின்னஞ்சல்களை திறந்து பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா,
பல்வேறு விதமான உரையாடல்கள் நடந்திருக்கிறது. அதிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எப்படி இது பண்ணணும், ராஜீவ்காந்தியை இது பண்ண கொலை பண்ண மாதிரி தீர்த்து கட்டின மாதிரி இப்போ இருக்கிறவரை தீர்த்து கட்டணும் என்றெல்லாம் அதில் இருந்ததாக பிரதமரை கொள்வதற்கு இவர்கள் சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். இந்த எல்கர் பரிஷத்தினுடைய வன்முறையும் தொடர்ச்சியாக நாட்டிலே ஒரு சிரமற்ற நிலையை உருவாக்குவதாகவும், அதை போலவே இப்போதைய பிரதமர் நரேந்திர மோடியை கொள்வதற்கும் இவர்கள் சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். சட்டவிரோதமான முறையில் நாட்டில் ஒரு அரசியல் சிரமற்ற தன்மையை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று அந்த மின்னஞ்சல்களில் இருந்து தகவல் கிடைத்திருப்பதாகவும், அந்த மின்னஞ்சல்களில் இருக்கக்கூடிய உரையாடல்களில் குறிப்பிடக்கூடக்கூடிய பெயர்கள், உதாரணமாக எஸ்எஸ் என்று ஒரு பெயர் இருக்கிறது என்றால் அந்த எஸ்எஸ் என்பது ஸ்டேன் சுவாமியை குறிக்கிறது என்று இவர்களாக ஒரு பொருள் சொல்கிறார். இவ்வாறெல்லாம் இவர்களாக ஒரு பொருளை தெரிவித்து கொண்டு 16 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்படுகிறார். கடைசியாக கைது செய்யப்பட்டவர், இந்த 16 பேரில் கடைசியாக கைது செய்யப்பட்டவர் ஸ்டேன் சாமி அவர்கள். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது, இதற்கிடையில் இது ஒரு பெரிய அளவிலே சர்வதேச அளவில் கவனம் பெறக்கூடிய ஒரு வழக்காக இந்த வழக்கு மாறியது. இந்த வழக்கிலே இந்த ப்ராசிக்யூஷன் தரப்பு என்பது தொடர்ச்சியாக, அது யாருன்னா மகாராஷ்டிரா மாநில அரசாங்கமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் மகாராஷ்டிரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற போது மகாராஷ்டிரா மாநில அரசு இந்த பீமா கோரேகான் வழக்கை கைவிடுவது சம்பந்தமாக பரிசீலனைக்கு செல்லுகிறது. உடனடியாக பதறி அடித்து கொண்டு ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு நிறுவனம் என்று சொல்லக்கூடிய என்ஐஏ இந்த வழக்கை தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறது. இது மாநில அரசினுடைய அதிகார வரம்பை மீறி ஒரு ஒன்றிய அரசு செயல்பட்டிருக்கிறது என்பது ஒன்று, ஒன்றிய அரசிற்கு இதற்கு இந்த வழக்கிலே தனிப்பட்ட முறையில் அது ஆர்வம் காட்டுகிறது என்பது இன்னொன்று. இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம சேர்த்து இதோட பேச வேண்டியது. இதற்கிடையில் வழக்கு என்ஐஏவுக்கு சென்ற பிறகு இந்த ரோனா வில்சனுடைய லேப்டாப்பில் இருந்து கைப்பற்றப்பட்ட மின்னஞ்சல்கள் அதனுடைய நம்பகத்தன்மை பற்றி ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்படுகிறது. ஏனென்றால் இதே உத்தியை பயன்படுத்தித்தான் பிற்பாடு ஸ்டேன்சாமியினுடைய கணினியும் கைப்பற்றப்பட்டு அதிலிருந்தும் சில தகவல்கள் திரட்டப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனந்த் டெல்டமுடையவருடைய லேப்டாப்பு இதே போலத்தான் கைப்பற்றி எடுக்கப்படுகிறது. அப்போது கூட ஆனந்த் டெல்டமுடைய சொன்னார், என்னுடைய லேப்டாப்பில் இருந்து அவர்கள் எதை எடுத்தார்கள், எதை சொருகினார்கள் என்று நான் எப்படி புரிந்து கொள்வது என்று அவர் கூட சந்தேகம் எழுப்பினார். இதற்கிடையில் தான் பல்வேறு ஒரு குரல்கள் எழும்பிய நிலையில் அமெரிக்காவை சேர்ந்த ஆர்சனல் கன்சல்டன்சி என்று சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் ஃபோரன்சிக் ரிசர்ச் லேப், அது அவங்க வந்து உலகளாவிய அளவில் மிக முக்கிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் இந்த டிஜிட்டல் ஃபோரன்சிக் ரிசர்ச் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். அந்த அடிப்படையிலே ரோனா வில்சனுடைய லேப்டாப்பிலிருந்து எடுக்கப்பட்ட 13 மெயில்கள், முதல்கட்டமாக 13 மெயில்கள் இருந்திருக்கின்றேன், அதற்கு பிறகு ஒரு 9, மொத்தம் 22 மெயில்கள் அவங்க வந்து எடுத்தாங்க. அவங்க கண்டுபிடிச்சு சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரோனா வில்சனுடைய லேப்டாப்புக்குள் இருந்த அந்த மெயிலுக்கும் ரோனா வில்சனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இல்லைன்னா அந்த லேப்டாப்புக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே அவருக்கு தெரியாது. யாரோ ஒருவர் ஒரு உளவாளியோ அல்லது வந்து வேற யாரோ ஒரு சமூக விரோத சக்தி, ஒரு ஹேக்கர், ஒரு மால்வேர் மூலமாக வந்து உள்ள நுழைஞ்சு அவருடைய லேப்டாப்புக்குள்ள நுழைஞ்சு அவர் உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஹிடன் ஃபோல்டரை உருவாக்கி வைத்து கொண்டு இந்த வழக்கிலே இவர்கள் பிரதானமாக காட்டிய இந்த கோப்புகளை எல்லாம் இவருக்கு தெரியாமலேயே வெளியால் ஒருவர் அந்த இதற்குள்ளே வந்து செலுத்தியிருக்கிறார், அவர் தான் சேமித்து வச்சிருக்கிறாரு. இது வந்து பிளான்டட் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து உள்ளே ஊன்றப்பட்டது, இவருக்கு தெரியாது. அப்போது இது எல்லாமே மிக மிக அறிவியல் பூர்வமான நவீன ஆய்வுகளை நடத்தி இந்த ரோனா வில்சனுடைய லேப்டாப்பில் இருந்த பிரதமரை கொள்வதற்கான சதி அல்லது மாவோயிஸ்டுகளோடு தொடர்பு அல்லது எல்கர் பரிசியத்தை நடத்துவதற்கான நிதி ஆதாரத்தை மாவோயிஸ்டுகளிடம் பெற்றது என்று இவர்கள் சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளுமே அவர்களுக்கு தெரியாமலேயே அதிலே புகுத்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் இவர்கள் மீது சுமத்திய அந்த குற்றச்சாட்டுகளினுடைய நம்பகத்தன்மையே பொய்த்து போன நிலையில், அந்த பொய் குற்றச்சாட்டுகளின் பேரில் அல்லது அவர்களுக்கு தொடர்பில்லாத
ஒரு சான்றுகளின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது இயற்கை நீதிக்கு புறம்பானது, மனித உரிமைகளுக்கு புறம்பானது. ஆகவே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற குரல்கள் வலுவாக எழுப்பிக் கொண்டிருந்த நேரத்தில்தான் இந்த உஃபா சட்டத்தினுடைய கீழ் இந்த பீமா கோரேகான் வழக்கில் கடைசியாக கைது செய்யப்பட்ட சேன்சாமி முதலாவதாக இறந்து போயிருக்கிறார். இன்னும் அதில் இருக்கக்கூடியவர்கள் கூட, அவர்களும் கூட பெரும்பாலானவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், பல்வேறு விதமான உடல்நல குறைபாடுகளை மூப்பின் காரணமாக எதிர்கொண்டு கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு எந்த விதமான மருத்துவ இவர் சேன்சாமியே கூட தன்னுடைய மருத்துவத்திற்காக மிக கடுமையாக போராட வேண்டியது. சிறையில் அவர் இருந்த காலத்தில் அவர் பார்க்கின்சன் நோயால் அவர் அவதிப்பட்டவர். இங்கு சிறைக்குள்ள வந்த பிறகு அவர் சொல்றாரு, நான் முன்பு சுயமாக என்னை சமாளித்துக் கொண்டிருந்தேன். இந்த தலோஜா சிறை என்பது, இங்கு நடத்தப்பட்ட முறை என்பது என்னை பிறருடைய உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதவனாக மாற்றிவிட்டது என்று சொல்லுகிறார். அவர் தண்ணீர் குடிப்பதற்கு கூட, ஒரு அந்த பார்க்கின்சன் நோய் காரணமாக அவர் தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாத நிலையில் ஒரு ஸ்ட்ரா வச்சு தண்ணியை குடிக்கிறதுக்கு ஸ்ட்ரா கேட்கிறார். அந்த ஸ்ட்ரா கூட கொடுப்பதற்கு 4 வாரமும் என்னவோ வந்து பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறது இந்த நீதித்துறையும், அதே போல வந்து அங்க அந்த தலேஜா சிறை நிர்வாகம் என்ஐஏ அமைப்பும். இந்த அளவிற்கு ஒரு கொடூரமான, இது மட்டும் இல்லை, நீங்க வந்து வெறும் ஸ்ட்ரா கொடுக்கறது மட்டும் இல்லை, அவருக்கு பலவிதமான உடல் குறைபாடுகளை மையப்படுத்திய நோய் நிலை கணக்கிலே கொண்டு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கண்ணியமாக வாழ்வதற்கான பலவிதமான உரிமைகளை மறுத்திருக்கிறார். அவர் சாகப்போகிறார் என்று தெரிந்தே தன் மீது தன்னுடைய கையிலே கொலைப்பலி வந்துவிடக்கூடாது என்ற முறையில் அவர் ஏதோ அவருடைய உடல்நல குறைபாட்டினால் இறந்து போனார், அவர் கொரோனாவினால் இறந்து போனார், அவர் இன்றெல்லாம் இறந்தவர் மீதே பழி போடக்கூடிய அளவிற்கு திட்டமிட்டு அவருடைய மரணம் என்பது மிக நுட்பமாக திட்டமிடப்பட்ட, சாக விடுவதற்கென்றே அவர் வந்து சிறைப்படுத்தப்பட்டவர். இவ்வாறாகத்தான் மற்றவர்களை நாம் கருத வேண்டியிருக்கிறது. இப்போதாவது நாம் இந்த பீமா கோரேகான் வழக்கில் இருக்கக்கூடிய எஞ்சியிருக்கக்கூடிய 15 பேருடைய உயிர் வாழும் உரிமை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டியிருக்கிறது. சேன்சாமி யார் என்பதை நாம் எப்படி அவரை வரையறுக்கலாம்னா, அவர் ஒரு மக்கள் செயல்பாட்டாளர், அவர் ஒரு ரீதியாக அவர் மிக வலுவாக இந்த ஆட்சியாளர்களுடைய கொள்கைகளை விமர்சிக்கக்கூடியவர், மதவாதிகளுக்கு எதிரானவர், கார்பரேட் கொள்ளையர்களுக்கு எதிரானவர். அந்த அடிப்படையில் அவரை நாம் அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது. அவர் வாழ்ந்திருக்க வேண்டியவர், அவர் மட்டுமல்ல யார் ஒருவருமே வாழ்வதற்கான உரிமையை பெற்றிருக்கிறவர்கள் எல்லோருடைய உயிர் வாழும் உரிமையையும் பறிக்கக்கூடிய இடத்தில் ஒன்றிய அரசு இந்த உஃபா சட்டத்தை கையாளுகிறது என்று நாம் சொல்ல வேண்டும்.